ஹாய் குட்டீஸ், நான் உங்க லிபனன் பூங்குயில். இன்னைக்கு கேட்க போற கதை என்னன்னா, என் எழுத்து இகழேல். ஈவினிங் மணியன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு எரிச்சலோட வந்தாங்க. வந்து பேக் ஒரு ஓரத்துல வச்சுட்டு சேர்ல உட்காந்தாங்க. உடனே அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா எனக்கு டீச்சர் நடத்துற எந்த பாடமுமே புரியலப்பா, படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு படிக்கவே பிடிக்கல, நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்பா சொன்னாங்க, என் எழுத்து இகழேல்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கப்பா, படிப்பை இகழக்கூடாது, நம்ம நல்லா படிச்சாதான் எதிர்காலத்துல சிறப்பா வாழ முடியும்னு அப்பா சொன்னாங்க. மணியன் கேட்டான், படிக்காதவங்கெல்லாம் வாழாமையா இருக்காங்க, படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னாரு. உடனே அப்பா சொன்னாங்க, சரி இந்த கதையை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், இப்பவா நான் ஃப்ரூட்ஸ் வாங்க ஷாப்புக்கு போறேன், நீ வரியா அப்படின்னோடனே, இருங்க இருங்க நானும் வர்றேன், எனக்கு அங்க பலாப்பழம் வாங்கி தங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைத்தெருவுக்கு போனோடனையும் பலாப்பழத்தை பார்த்துட்டு எனக்கு இதான் வேணும் அப்படின்னாங்க. அப்பா சொன்னாங்க, இங்க பாரு, இங்க வாழைப்பழம் இருக்கு, ஈஸியா உரிச்சு சாப்பிட்றலாம், இங்க பாரு திராட்சை இருக்கு, இதை நீ அப்படியே சாப்பிடலாம், அதோ அங்க பாரு ஆரஞ்சு பழம் இருக்கு, நீ ஜூஸ் போட்டு சூப்பரா குடிக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் பலாப்பழத்தை கேக்குற, அதை ஈஸியா சாப்பிட முடியாதுல்ல, அவனுக்கு தெரியாதா, அதுக்கு வெளியில முள் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணும்போது அந்த பிசின் நம்ம கையில ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் நீ கொட்டையை எடுத்துட்டு தான் சாப்பிடணும், அதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னாங்க. அப்போ மணியன் சொன்னா, அப்பா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தா என்னப்பா, உள்ள இருக்கிற பலாச்சொலை சூப்பரா இனிப்பா இருக்கும்ல, அப்ப நம்ம முயற்சி செஞ்சுதானே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாரு, வாழ்க்கைக்கு உயர்வையும் சிறப்பையும் தர்றது கல்வி, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நீ படிக்க மாட்டேன்னு சொல்ற, ஆனா பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நான் அதை உரிச்சு சாப்பிடுவேன்னு சொல்றியே, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டாரு. உடனே மணியனுக்கு ரொம்ப ஞானம் வந்துருச்சு, ஐயோ ஐ எம் வெரி சாரிப்பா, நான் ரொம்ப தப்பா சொல்லிட்டேன், இனிமே படிப்பை நான் இகழ மாட்டேன், நான் ஆர்வத்தோட படிப்பேன்னு சொன்னார். அப்பா சொன்னாங்க, கல்வியின் வேர்கள் கசப்பானவை, பட் அதோட கனிகள் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும், துன்பப்படாம எந்த ஒரு வளர்ச்சியோ மகிழ்ச்சியோ நமக்கு கிடைக்காது, இதை நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொன்னோடனே மணியன் சொன்னான், எஸ் டேடி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் நல்லா படிப்பேன், அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, உனக்கு பலாப்பழம் என்ன ரெண்டு மூணு பலாப்பழமே உனக்கு வாங்கி தரேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வீட்டுக்கு போனாங்க. நம்மளும் அப்படிதான் குட்டீஸ், படிப்பை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டமா இருக்குன்னு விடக்கூடாது, நல்லா படிச்சோன்னா பெரிய அளவு வரலாம், ஹாப்பியா இருக்கலாம். தேங்க்யூ.